வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அவல் கொழுக்கட்டை. இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நாம் இப்போ 1/2 கப் அவல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதை ஆறினது ஒரு மிக்சருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் வெல்லம் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதே பேனில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் நெய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அவலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ரொம்ப ரொம்ப குறைவான நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் வெள்ளை அவலும் பயன்படுத்தலாம், இல்லைனா சம்பா அவல் அந்த ப்ரௌன் கலரில் இருக்குள்ளேயே அந்த அவல் கூட பயன்படுத்தலாம். இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 கப் துருவின தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிலருக்கு தேங்காய் பிடிக்காது, ஸோ தேங்காய் பிடிக்கலன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி நெய்யும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விடணும். இப்போ இதை ஆறுனதும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதை நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டிலையும் வேக வைக்கலாம், நான் ஸ்டீமரில் வேக வைக்க போகிறேன். ஜஸ்ட் 1-5 நிமிஷம் போதும். வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைனா கூட அவல் இருந்தால் போதும். சட்டுன்னு இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.